இது திருமாகாலம் அப்படிங்கிற வரிகளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பாடல் ஒன்று இருக்கு. அதுல திருமாவளவன் அரசியலுக்கு வந்த பிறகு சமூகத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இது திருமாகாலம் தான், இது விசிகாவின் காலம் தான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களே சொல்ல தொடங்கியிருக்காங்க. அதற்கு சரியான உதாரணம், அண்மை காலமாக விசிகாவையும் திருமாவளவனுடைய பேச்சை மையப்படுத்தியும் தமிழக அரசியல் நகர தொடங்கியிருப்பது தான் உணர்த்துது. இன்னைக்கு காலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ஸ்பீச் அப்லோட் பண்றாங்க. அது நேத்து அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்ல அவர் பங்கேற்று பேசிய ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பேச்சு தான். அதுல அவர் பேசிய விஷயம் தான் எல்லோரையும் இன்னைக்கு பரபரப்பாக்கி இருக்கு, ஹெட்லைன்ஸா மாறி இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பவர் அப்படிங்கிறது சீட் ஷேரிங்ல மட்டும் இருக்கக்கூடாது, பவர் ஷேரிங்லயும் இருக்கணும். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தியல அவங்க கட்சி தொடங்கும் போது சொன்ன விஷயத்த ரீகால் பண்ணி நேற்று பேசியிருக்காரு. அதை ஒரு கிளிப்பா கட் பண்ணி அவருடைய அட்மின்ஸ் இன்னைக்கு அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ பதிவேற்றப்பட்ட சில நிமிடங்கள்லயே அது பரபரப்பான பேசு பொருளா மாறிச்சு, செய்தி ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியாகவும் மாறியிருந்தது. அதுல அவர் சொல்லக்கூடிய வரிகள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கூட்டணி அப்படிங்கிறது சீட் ஷேரிங் மட்டும் இல்ல, பவர் ஷேரிங். எல்லாருக்குமே அதிகாரம் கிடைக்கணும். ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான ரோல் எல்லோருக்கும் அதிகாரம் சென்றடையும் போதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. விசிகாவினுடைய கொள்கை முழக்கமாகவே இந்த வரிகள் எப்பவுமே இருந்திருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இந்த வரிகள் 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கமா இருக்கு. 90களின் தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கப்பட்டிருந்தாலும் 99 தான் அவங்க முழுநேரமாக தேர்தல் அரசியலுக்குள்ள வராங்க. மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸோடு இணைந்துதான் முதல் முறையா தேர்தல் களத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனும் வந்தாங்க. அப்போதில் இருந்தே இந்த முழக்கத்தை அவங்க சொன்னாங்க. முதல் முறையா நெய்வேலியில தான் திருமாவளவன் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அப்போது அங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் பேசும்போது ஜனநாயகம், அதிகாரம் அப்படிங்கிற இந்த விஷயம் குறித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் அதிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொள்கையாகவே மாறி போச்சு. அவங்களுடைய சுவர் விளம்பரங்கள்ல இதை பார்க்க முடியும், அவங்களுடைய மேடைகள்ல இதை பார்க்கலாம், அவங்களுடைய பிரச்சார பாடல்கள்ல இது இருக்கும், அவங்க தலைவர்கள் பேசும்போதும் இதை வலியுறுத்தி பேசுவாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு இது பேச பொருள் ஆவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விசிகா அறிவித்திருக்கக்கூடிய மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாட்டை அவங்க உளுந்தூர்பேட்டையில நடத்த போறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மகளிர் அணி இதில் பெருமளவுக்கு பங்கேற்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அறிவிப்பா இருக்கு. மது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், போதைப் பொருள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் தடை செய்யணும், இது குறித்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டை அறிவிக்கும் போதே செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது அதிமுகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம், நடிகர் விஜயும் அவர் அரசியல் கட்சியும் இதில் பங்கேற்கலாம்னு திருமாவளவன் சொன்னது ஒரு பேசு பொருளா மாறுச்சு. ஏன்னா இந்த மாநாட்டை இவர் நடத்துவதற்கான காரணமே கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு விசிகா அவங்களுடைய முதல் கட்ட பணியை தொடங்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுக கூட்டணியில பயணிக்க மாட்டார் அப்படின்னு பலரும் பலவிதமா பேசினாங்க. ஆனா திருமாவளவன் அதற்கு அடுத்து பல முறை செய்தியாளர் சந்திப்புகள்ல ரொம்ப கிளியரா தெளிவுபடுத்திட்டாரு, இந்த நகர்வு அப்படிங்கிறது கூட்டணி அரசியலுக்கானதல்ல, தேர்தல் அரசியலுக்கானதல்ல, இது முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை சார்ந்து நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே இதுல அரசியலை புகுத்த வேணாம், கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது வேற, நாங்க அதுல ரொம்ப கிளியரா இருக்கோம். இது வந்து கூட்டணிக்கு எதிரானதோ அல்லது ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கையோ கிடையாது, மக்கள் இந்த பிரச்சனையை பேசணும்னு சொல்றாங்க. நாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால் பலரும் உயிரிழந்த போது நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்ட போது அங்கிருந்த பெண்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த மது ஒழிக்கவே முடியாதா, இதுக்கு எதிரால நீங்க போராட்டம் நடத்த முடியாதான்னு கேட்டாங்க. உடனடியாக நாங்கள் சென்னைக்கு வந்ததுமே வள்ளூர் கோட்டத்துல இதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினோம். முதல்ல பெரியார் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தோம், ஆனா அது இப்ப நடத்த முடியாம போனதுனால அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாநாட்டை நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. இந்த மாநாட்டை ஒட்டி இப்படி ஒரு ட்வீட்டை வந்து அவங்களுடைய அட்மின் போடும்போது அது விவாத பொருளாக மாறுது. ஒருவேளை கூட்டணி கணக்குகளை மையப்படுத்தி விசிகா நகர தொடங்குதா, 2026 யார் ஆட்சியில் பங்கு தருகிறார்களோ, யார் அதிகாரத்தில் பங்கு தருகிறார்களோ, அவர்களோடு தான் விசிகா நகரப்போகுது என்கிற இலக்கை திருமாவளவன் இப்போ ஃபிக்ஸ் பண்றாரா அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. 1999 அவங்க இந்த முழக்கங்களை பேசிட்டு வந்தாலும் கடந்த 2016 திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்றிருந்தாங்க. அந்த கூட்டணியில விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே விசிகா ரொம்ப தீவிரமாக ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அதை பத்தி பேசல. சொல்லப்போனா 2021 2019
அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாத்திலையுமே பாசிசத்தை எதிர்த்து நாங்கள் போரிடுவோம், சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிற பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் திருமாவினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டாக இருந்தது. ஆனால் இப்போது மது ஒழிப்பு மாநாடு என்கிற அரசியலை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். இன்னைக்கு மதுரையில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ அவர், நான் வந்து இதை மாநில அரசிடம் கேட்கணும்னு நினைச்சிருந்தா 2021 கேட்டிருக்கணும், அப்போ கேட்கல, இதுக்கடுத்து கேட்கணும்னா 2026 தானே தவிர எப்போதுமே இது நாங்கள் பேசக்கூடிய கொள்கை தான். அந்த வீடியோ வேணா புதுசாக இருக்கலாம், அதில் நான் சொல்லியிருந்த கருத்துக்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வரக்கூடிய கருத்து. எப்போதுமே ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம் கேட்பது என்பது தவறான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தார். எனவே நிச்சயமாக 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு திட்டம் விசிகாவிடம் இருக்கலாம்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. மாநாடு மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக ஒரு இடத்துல பேசும்போது தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, எக்ஸம்ஷன் சொன்னா ஒரு சிலர் இருப்பாங்க, மாயாவதி முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அது எக்ஸம்ஷன், ஆனா எந்த ஒரு பொது சமூகத்திலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை அவ்வளவு எளிதாக யாருக்கும் வராதுன்னு அவர் சொன்ன கருத்தும் பேசு பொருளாக மாறிச்சு. எல்லாருமே அதை பத்தி கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, பிசிக அங்கம் வைக்கக்கூடிய அந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற திமுக தலைவர் அதை பத்தி எந்த ஒரு கருத்தையுமே சொல்லல. ஆனால் அதே நேரத்துல மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அது கருத்து சொல்லியிருந்தாங்க. பாமகவில் இருந்து கூட நாங்கள் ஒரு தலித்தை முதலமைச்சராக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அன்பமணி ராமதாஸ் பதிவு பண்ணியிருந்தார். இப்படி ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த கருத்து என்பது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக திருமாவளவனுடைய கருத்து என்பது அரசியல்ல மையப்புள்ளியாக மாறி இருக்கிறது. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி இது ஏன் திருமா காலம் அப்படின்னு விசிகாவை சேர்ந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல திருமாவளவன் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கிறார். அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று இன்னைக்கு 2 MPக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, சட்டமன்றத்தில் 4 MLAக்கள், நீண்டகால போராட்டத்துக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த ஒரு அடையாளம் அங்கீகாரம்னு அரசியல் பார்வையாளர்களும் பொதுமக்களும் கருதக்கூடிய சூழல்ல 2026 தேர்தலுக்கான பேச்சு இப்பவே தொடங்கிருச்சு. இது ஒரு மும்முனை போட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, புதிதாக வரக்கூடிய விஜய், இந்த 3 பேருமே திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நகர்கிறார்கள். அதனாலதான் இந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக கூட்டணிக்கு விசிகா வருமா அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. ஆனால் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற இடங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் எங்களுடைய கொள்கை ரீதியாக சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு நாங்கள் நகர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தவர் சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக புது உத்திகளை கையாள்வார். அவருடைய இலக்கு என்பது கூட்டணி ஆட்சி மட்டுமல்லாமல் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற வகையில தான் இருக்கும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களும் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்மை காலமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், விசிகாவினுடைய நகர்வுகள், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.